வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். கிருஷ்ணர் தன்னுடைய மரணத்திற்கு முன்பு சொன்ன கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா? துவாரகையை ஆட்சி புரிந்த கண்ணன் தெய்வமாக இருந்தாலும் பூலோகத்தில் மானிடராக அவதரித்தால் அதனுடைய முடிவு மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. தன்னுடைய இறுதி காலம் நிறைவுறப் போகிறது என்பதை அறிந்த பகவான் ஒரு நாள் ஹிரண்ய நதிக்கரையை ஒட்டி அடர்ந்த புதர்கள் நிறைந்த குரா மரத்தடியில் கால்களை நீட்டி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஜரா என்ற ஒரு வேடன் காட்டு முயலை துரத்தி கொண்டு வந்தான். அந்த புதர் பகுதியில் ஓடி மறைந்தது அந்த முயல். அந்த வேளையில் கிருஷ்ணரின் கால்களில் ஒன்று வேடன் கண்களுக்கு முயல் போல் தெரிய மறைந்திருந்த அம்பு எய்தான். அந்த அம்பு பகவானின் வலது குதிங்காலில் பலமாக தைத்தது. ஆ என்ற அலறல் சத்தம் கேட்டு பதறினான் வேடன். ஓடோடி வந்தான். அங்கே பகவான் கிருஷ்ணரோ காலில் அம்பு தைக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டான் வேடன். பகவானே, உங்கள் பாதம் எனக்கு முயல் போல தெரிந்ததால் மறைந்திருந்து அம்பு எய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான். அப்பொழுது கிருஷ்ணரோ, வேடனே வருந்தாதே, நாம் செய்யும் பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டேதான் வரும். தெரியாமல் செய்த பாவங்களை இந்த பிறவியிலேயே பரிகாரங்களின் மூலம் நிவர்த்தி செய்துவிடலாம். ஆனால் தெரிந்து செய்த பாவங்களை எந்த வழிபாடுகளிலும் நிவர்த்தி செய்யவே முடியாது. அதற்கு நானே உதாரணம். த்ரோதா யுகத்தில் ராமனாக நான் அவதரித்த பொழுது வாளியை மறைந்திருந்து அம்பெய்தி கொன்றேன். அப்பொழுது வாளியோ, ராமா உனக்கும் எனக்கும் என்ன பகை? எங்கள் விலங்கினத்தில் ஒரு பெண்ணை கடத்திச் செல்வதோ சகஜம். ஆனால் நீயோ என்னை தவறாக புரிந்து கொண்டாய். என்னிடம் நேருக்கு நேர் போர் புரிய முடியாது என்பதை அறிந்து மறைந்திருந்து என்னை வீழ்த்தி விட்டாய். இதே நிலைமை உனக்கு என்னால் ஏற்படும். தர்மம் என்று ஒன்றிருந்தால் எத்தனை காலமானாலும் உன்னை மறைந்திருந்து வீழ்த்துவேன் என்று வேதனையுடன் சாபமிட்டான் வாலி. அந்த சாபம்தான் இன்று பலித்தது. தெய்வமாக இருந்தாலும் சிறிதளவு நெறி தவறினால் துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது பொதுவான விதியாகும். இதற்கு எந்த விதமான பரிகாரங்களும் யாகங்களும் தான தர்மங்களும் வழிபாடுகளும் கை கொடுக்காது. அதைதான் நான் இப்பொழுது அனுபவிக்கிறேன். வேடனே, நீதான் அந்த வாலி. உன்னுடைய சாபத்தை நிறைவேற்றிவிட்டாய். நீயோ அச்சம் கொள்ள வேண்டாம். முன் ஜென்ம நிகழ்வுகள் எதுவுமே பூலோகத்தில் பிறந்தவர்களுக்கு நினைவு வராது. அதனால்தான் இது உனக்கு தெரியவில்லை. என்னுடைய அவதாரம் இன்றுடன் முடிந்தது. நீயோ நீடூடி வாழ்வாயாக என்று வாழ்த்துவிட்டு தன்னுடைய உயிரை நீத்தார் பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் மரணத்திற்கு பின்பு இம்மண் மந்திரத்தில் துவாபார யுகம் முடிந்து கலிகாலமோ ஆரம்பித்தது. என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? கிருஷ்ணரின் மரணத்திற்கு முன்பு சொன்ன வார்த்தைகள் தெய்வமாக இருந்தாலும் சிறிதளவு நெறி தவறினால் துன்பத்தை அனுபவித்துதான் தீர வேண்டும் என்பது பொதுவான விதி. இதற்கு எந்த விதமான பரிகாரங்களும் யாகங்களும் தான தர்மங்களும் வழிபாடுகளும் கை கொடுக்காது. அதைதான் கிருஷ்ணரே இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்றார். என்று மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.